ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மார்கழி மாதத்தில் இந்த தனுர் மாதத்தில் வந்து நாம் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறது அவ்வளோ ஒரு விசேஷங்க. அது மட்டும் இல்லாமல் இது தேவர்களுக்குரிய மாதம். அந்த மாதத்தில் நம்ம வந்து காலையிலே எழுந்திருச்சு நம்ம வந்து வாசலில் விளக்கு ஏற்றி வீட்லேயும் விளக்கு ஏற்றி நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் ஒரு படி முன்னேறலாம் அப்படின்னு நான் ஏற்கனவே உள்ள வீடியோவில் சொல்லியிருந்தேன். எனக்கு வந்து சுகுணா மகேஷ் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் லக்ஷ்மி அச்சு, அதுக்கப்புறமா சத்யபாமா இவங்களும் நானும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷங்க. இப்போ வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து காலையில் வந்து நம்ம 3:30 5:30 அந்த 6 நம்ம வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணிடணும். இந்த பூஜையை வந்து அதிகால நேரத்தில் தான் நம்ம வந்து பண்ணணுங்க. அதனால் காலையில் உங்களால் வந்து 6:30 உள்ளார எந்திக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வாசலில் 2 அகல் விளக்கு வந்து ஏற்றி வைங்க. மண் அகல் விளக்கு வந்து ஏற்றி வைங்க. கண்டிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் வந்து அதிகாலையில் நம்ம வீட்டில் வந்து விளக்கு ஏற்றி வைக்கணும். கார்த்திகை மாதம் நம்ம சாயங்காலம் எப்படி ஏற்றி வைக்கிறோமோ அதே போல் வந்து மார்கழி மாதம் வந்து அதிகாலையில் மார்கழி மாதம் முழுவதுமே அதிகாலையில் ஏற்றி வைங்க. உங்களால் கோலம் வந்து அழகாக போட முடியும் அப்படின்னா கோலம் போட்டுக்கோங்க. நல்ல கலர் கலராக போட முடியும்னாலும் போட்டுக்கலாம், அல்லது சின்ன கோலமாக நீங்கள் வந்து கலர் பொடி போட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 அகல் விளக்கு வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. அதே போல் வீட்டுக்குள்ளேயும் வந்து நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வந்து வேண்டி பூஜை பண்ணுங்கள். என்ன வேணுமோ அதை கேளுங்கள். அதிகாலை பொழுதில் வந்து இந்த அதிகாலை நேரத்தில் நம்ம வந்து கேட்குறது அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பறவழியில் சுத்த வழியில் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும், 100% கிடைக்கும். கண்டிப்பாக அதை செய்யுங்க. உங்களால் சாம்பிராணி போகை போட முடியும்னா அதிகாலையில் போடுங்க, அப்படி இல்லைனா ஈவினிங் கூட நீங்கள் சாயங்கால நேரத்தில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்ல வந்து சாம்பிராணி புகை வந்து நல்லா போடும்போது, நல்ல நறுமணத்தோடு போடும்போது அது கண்டிப்பாக அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நமக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படிங்கும்போது வீட்டில் இருக்கவங்க அத்தனை பேரும் எழுந்திருக்கணும் அப்படிங்கிறது இல்லைங்க. நீங்கள் மட்டும் எழுந்திரிச்சு செஞ்சால் கூட போதும். வீட்டில் இருக்கவங்க தூங்குனா தூங்கட்டும், அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமோ. காலையிலே குளிச்சுட்டு நம்ம செய்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும். அல்லது நம்ம சுத்தமாக இருந்தோம் அப்படின்னா நீங்கள் கை கால் எல்லாமே அலம்பிட்டு கூட செய்யுங்க. குளிக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக குளிச்சுக்கோங்க. குளிக்க முடியாது, எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நீங்கள் சுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா கை கால் எல்லாமே அலம்பிட்டு முகம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கு ஏற்றலாம். உங்களால் முடிஞ்ச இது எதுவோ 2 கற்கண்டு அப்படி இல்லைன்னா 2 பழம், 1 டம்ளர் பால், எதுவாக இருந்தாலும் சரி கொஞ்சமாக நெய்வேத்தியம் பண்ணிடுங்க. இந்த பூஜையை எல்லாமே காலையில் நம்ம வந்து 6 உள்ளே பண்ணிடணும். பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. பக்கத்தில் நீங்கள் வந்து கோயில் இருந்தது அப்படின்னா அங்கேயும் போய் நீங்கள் வந்து சுவாமி கும்பிட்டுட்டு வரலாம். ரொம்பவே விசேஷமானதாக இருக்கும். பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனா பெருமாள் கோயில், சிவன் கோயில், எந்த கோயில் இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் முழுவதும் போக முடியலை அப்படின்னாலும் உங்களால் போக முடிஞ்ச அன்னைக்கெலாம் நீங்கள் போயிட்டு வந்து தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இந்த மாதம் வந்து தேவர்களுக்குரிய மாதம், தேவர்கள் அனைவரும் வழிபடக்கூடிய மாதம். அதனால் இந்த நேரத்தில் நாமளும் சேர்ந்து பூஜை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து பண்ணுங்கள் வீட்டில். வீட்டில் அந்த நேரத்தில் நீங்கள் வந்து திருப்பாவை, திருவெண்பாவை, திருப்பள்ளி எழுச்சி இதெல்லாம் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பாராயணம் பண்ணுங்கள் வீட்டில். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை வீடியோவை சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்டில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அதை வந்து சொல்லிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நிறைய தகவலோடு நான் வந்து உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சரியான மழை பெய்யுதுங்க. எங்கள் ஊரில் 3 வந்து மழை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. டெய்லி நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன். நீங்களும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த நேமையும் சொல்லி இவங்களும் பூஜை பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பூஜையை இந்த மாதம் முழுவதும் நம்ம வந்து செய்வோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.